பாம்பு பிடிக்கும் தொழில புலிதாய தொழிலாக செய்து வரக்கூடிய இளைஞர் ஒருவர் 12 அடி நீளம் இருக்கக்கூடிய ராஜநாகத்தை பிடித்து அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட நினைச்சிருந்தாரு. அவர் வீடியோ பதிவு செஞ்சிருந்த நேரத்துல ராஜநாகம் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் கடிச்சது. அதன் பிறகு அந்த இளைஞருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற பத்தி தான் இன்றைக்கான பதிவுல பார்க்க போறோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சார்ந்தவர் தான் ஜாகிர் ஹுசேன். இவர் பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே பாம்புகள் மேல அதிக ஈடுபாடு இருந்திருக்கு. இதன் காரணமாகவே பாம்பு பிடிக்கும் தொழில கடந்த 11 வருடமா செஞ்சுட்டு வராரு. இவருக்கு 5 வருடத்துக்கு முன்னாடிதான் ஹசீனா அப்படிங்கிற பெண்ணோட காதல் திருமணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிகளுக்கு நேஹா நிஷா அப்படிங்கிற 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 11 வருடமா பாம்பு பிடித்த அனுபவத்துல தற்போது வர 348 பாம்புகளை உயிரோட பிடிச்சிருக்கிறாரு. அதுல 12 பாம்புகள் இவரை கடிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம சிறு காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்கிறாரு. ஒரு பாம்பு உயிரோட பிடிக்கும் போது இவருக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் இவர் குடும்பம் நடத்திட்டு வராரு. இந்த சூழ்நிலையிலதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல நாவல்குளம் அப்படிங்கிற பகுதியில ஒரு வீட்டுக்குள்ள 12 அடி நீளம் இருக்கக்கூடிய ராஜநாகம் புகுந்துருச்சு. அந்த ராஜநாகத்தை பிடிக்க ஜாகிர் ஹுசேனுக்கு தொலைபேசி மூலமா தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் கொடுத்த உடனே பாம்பு பிடிப்பதற்கு தேவையான கருவிகளை எடுத்துட்டு பாம்பு பிடிக்க நாவல்குளம் போயிருக்கிறாரு ஜாகிர் ஹுசேன். 3 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 12 அடி நீளம் இருக்கக்கூடிய ராஜநாகத்தை பிடிச்சிருக்கிறாரு. அந்த பாம்பை பிடிச்சதுக்கு அப்புறம் சமூக வலைதளத்துல வீடியோ போடுவதற்காக அந்த பாம்பை கையில வச்சது போல வீடியோ எடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு. பாம்பின் வாழை பிடிச்சிருக்கூடிய சமயத்துல திடீரென அந்த பாம்பு வெகு ஆக்ரோஷத்தோட ஜாகிர் ஹுசேன கடிச்சது. கடிச்சதுக்கு அப்புறம் கூட எந்த விதமான அச்சமும் படாம அந்த பாம்பை அற்புதமா கையாண்ட ஜாகிர் ஹுசேன் சிறிது நேரம் வீடியோ பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவரது வாயிலிருந்து நுரை தள்ள ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய பாம்பு பிடி நழுவினதால 12 அடி நீளம் இருக்கக்கூடிய ராஜநாகம் தப்பிச்சு போயிருச்சு. அடுத்த சில நொடிகளிலேயே ஜாகிர் ஹுசேன் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டாரு. இவர் பிடித்த பாம்பை வேடிக்கை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டமா வந்திருந்தாங்க. அந்த மக்கள் அனைவருமே உடனே ஜாகிர் ஹுசேனை ஆம்புலன்ஸ் உதவியோட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல ஜாகிர் ஹுசேனை அனுமதிச்சாங்க. அந்த தீவிர சிகிச்சை கொடுத்தும் கூட ஜாகிர் ஹுசேன் உடல் முழுவதுமே விஷம் பரவன காரணத்தால சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு. இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு ஜாகிர் ஹுசேனை கடிச்சு தப்பிச்சு போன பாம்பை பிடிப்பதற்காக ஜாகிர் ஹுசேனின் நெருங்கிய நண்பரான சுரேஷ் அழைச்சிருக்கிறாங்க. அவர் வந்து 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக கழிவறையில பதுங்கி இருக்கக்கூடிய இந்த பாம்பை பிடிச்சிருக்கிறாரு. ஜாகிர் ஹுசேனை கடிச்சு அவரது உயிரிழப்புக்கு காரணமான பாம்பு தற்போது திருவனந்தபுரம் வனத்துறை அதிகாரிகிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தொழில் ரீதியா பாம்பை தேர்ந்தெடுத்த ஜாகிர் ஹுசேனுக்கு அந்த பாம்புனாலேயே மரணமும் ஏற்பட்டிருக்கு.